நமது கலாச்சாரம் நமது பண்பாடு எப்போதும் நம்முடன் நீடித்து இருக்கும். பாரத தேசத்தின் மகோனதமான புராண இதிகாசங்களை முழுமையாக அறிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் திலக். A wide range of LED lights for indoor and outdoor use. GR Lights make India bright. அவன் தங்களிடம் தவறாக நடக்கிறான். அவனுக்கு என்றென்றும் நல்வழி காட்டுவது தாய் தந்தையாகிய உங்களுடைய கடமை. நல்லவழி காட்டிய பிறகும் கூட உங்களின் பிள்ளையவன் செயல்படவில்லையானால் அவனுக்கு தண்டனை தருவதும் கூட தாய் தந்தையின் கடமை. மகாதேவ பாணாசுரனுக்கு அவனை காப்பதாக வரமளித்துள்ளார். அவரே அவனுக்கு தண்டனை கொடுத்தார். அது அவர் தந்த வரத்தினை அவமதிப்பது போல ஆகும். ஆதலால் பிரபு, அவன் அகங்காரத்தை அழிக்கும் பொறுப்பு இனி தங்களுடையது. ஹே லீலாதாரி, தங்கள் அனுகிரகம் எங்களுக்கு தேவை. தேவி, லீலைகளை புரிய வேண்டியது தாம்தான். நானா? உஷாவின் மனதில் அனிருத்தனின் மீது தாம் காதல் என்ற விதையை விதைக்கச் செய்யுங்கள். புரிந்துவிட்டது பிரபு. தாம் இந்த நாடகத்தை முதலில் ஆரம்பித்து முழுமையாக நடத்துங்கள். மகா யுத்தம் என்ற பெயரில் முடித்து வைக்கின்றேன் நான் இந்த நாடகத்தை. என்ன பண்ணா? இன்று நான் மகிழ்ச்சியாக உள்ளேன் கும்பாண்டா, மிகவும் மகிழ்ச்சியாக உள்ளேன். பண்டா, தமது இந்த மகிழ்ச்சிக்கு ஏதேனும் காரணம் நிச்சயம் இருக்குமே. காரணமா? நீயே சொல் கும்பாண்டா, நீ எனது முக்கிய மந்திரியாகும், இதை கூட சொல்ல முடியாதா? மன்னா, இன்று தமக்கு மகாதேவ சிவசங்கரர் ஏதேனும் அற்புத வரத்தை தந்து விட்டாரா? மன்னா, தாம் மகிழ்ச்சியோடு சிரிப்பதை பார்க்கும் போது எனக்கு தோன்றுகிறது, அதாவது திரிசூலமேந்திய சிவசங்கரர் தம்மை திரிலோகத்தின் அதிபதியாக்கி விட்டாரோ. ஏனெனில் இது போன்ற மகிழ்ச்சி
ஒருவனுக்கு திரிலோகத்தின் ராஜசிம்மாசனம் கிடைக்கும் போதுதான் ஏற்படும் மன்னா. இல்லை கும்பாண்டா இல்லை. மன்னா, தம்மீதுள்ள அச்சத்தினால் தேவராஜன் இந்திரன் சொர்க்கலோகத்தின் சிம்மாசனத்தை விட்டு பயந்து ஓடிவிட்டானா? மன்னா, இல்லை என்றால் தமது தந்தை அசுரராஜன் பலியை அன்று விஷ்ணு கைது செய்து பாதாளலோகத்திலே வைத்திருந்தாரே, ஒருவேளை தாம் அவரை விஷ்ணுவிடமிருந்து மீட்டு விட்டீரா என்ன? அவ்வாறு எதுவுமே நடக்கவில்லை, அவ்வாறு எதுவுமே நடக்கவில்லை கும்பாண்டா. மன்னா, பிறகு தம் மகிழ்ச்சிக்கு காரணம்? ஏனெனில் எனக்கு யுத்தம் செய்வதற்கான வாய்ப்பு கிடைக்கவிருக்கிறது கும்பாண்டா. இது உண்மையில் அந்த நீலகண்டன் முக்கண்ணனின் வாக்காகும். எனக்கு யுத்தம் செய்வதற்கான வாய்ப்பு கிடைக்கவிருக்கிறது. யுத்தத்திற்கான வாய்ப்பா? ஆம், யுத்தம் கும்பாண்டா. இனி எனது வாள் உரையிலிருந்து வெளியே வரும். இனி எனது அம்புகள் தூணிலேயே பேசாமல் இருக்கப் போவதில்லை. இனி எனது சக்தி வாய்ந்த தோள்கள் ஆயுதத்தை ஏந்திக் கொள்ளும். அதோடு நான் எதிரிகளின் ரத்தத்தில் நனையப் போகிறேன். இதனால் தான் மகிழ்கிறேன் கும்பாண்டா, இதை நினைத்தே மகிழ்கிறேன். தமக்கு எவரோடு போர் புரிவதற்கான வாய்ப்பு கிடைக்கப் போகிறது? என்னுடைய அந்த எதிரியின் பெயர் பற்றி எனக்கு தெரியாது கும்பாண்டா. ஆனால் ஒரு விஷயம் நிச்சயமாக அறிவேன். நான் பகவான் சிவசங்கரருக்கு இணையான ஒரு வீரனோடு தான் யுத்தம் செய்வேன் கும்பாண்டா. யுத்தம் வலிமையாக இருந்தால்தான் அதிலே மகிழ்ச்சி இருக்கும். சிங்கம் எலிகளை கொல்வதினாலே எந்த மனநிறைவும் ஏற்படுவதில்லை, எந்த மகிழ்ச்சியும் இல்லை கும்பாண்டா, எந்த மகிழ்ச்சியும் இல்லை. இந்த யுத்தம் எப்போது நடக்கும்? எப்போது எனது கொடிக்கம்பம் அழியுமோ அப்போது நான் யுத்தம் செய்வேன் கும்பாண்டா, நான் யுத்தம் செய்வேன். பார்த்தாயா தேவி, மூடன் அறியாதவன் மகா அசுரன் பாணாசுரன் யுத்தத்திற்கான வாய்ப்பு பெறப் போகிறான், அதை நினைத்து எத்தனை மகிழ்கிறான்! ஆம் பிரபு, அதனால் தான் பகவான் சிவசங்கரர் அவனை பற்றி சொன்னது போல் தனது கொடிக்கம்பம் அழிவதற்காக எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறான். எப்போது கொடிக்கம்பம் அழியுமோ அப்போது யுத்தம் செய்வதற்கான வாய்ப்பு கிடைக்குமே. ஆனால் அவனுக்கு இது தெரியாது தேவி. எப்பொழுது கொடிக்கம்பம் அழியுமோ அந்த சமயமே பாணாசுரனும் அழிந்து போய் விடுவான். தாம் என்ன சொல்கிறீர்கள் பிரபு? நான் உண்மையைத்தான் சொல்கிறேன் தேவி. ஆ, உண்மையைத்தான் சொல்கிறேன். இதே அறிகுறியைத்தான் மகாதேவர் சிவசங்கரர் தந்தார் பாணாசுரனுக்கு. ஆனால் தனது பலத்திலும் வீரத்திலும் கர்வம் கொண்ட அந்த பாணாசுரன் சிவசங்கரின் அறிகுறியை புரிந்து கொள்ளவே இல்லை. எனவே அவன் அறிவற்ற மூடனாகி தனது கொடிக்கம்பம் விரைவாக அழிவதற்கே விரும்புகின்றான். ஆனால் சிவபெருமானோ அவன் முன்னே தோன்றி துவஜத்தை காப்பாற்றிக் கொள்ள சொன்னாரே. ஆம் தேவி, துவஜம் வீரனுக்கு மானத்தின் சின்னம். அது வீரனுக்கு கௌரவம் தருவது. அந்த கம்பம் அழிந்தால் வீரனும் அழியப் போகிறான் என்ற அறிகுறி. அது கீழே விழுந்தால், உடைந்தால் அல்லது அழிந்து விட்டாலோ ஒரு வீரனின் வீரத்திற்கு பலத்திற்கு திறமைக்கு அது அவமானம். தேவி, எவன் கொடிக்கம்பத்தை பாதுகாக்கவில்லையோ அவனால் தன்னையும் தனது நாட்டையும் எவ்வாறு பாதுகாக்க இயலும்? நான் சொன்னது போல கொடிக்கம்பம் வீரனுக்கு சுயமரியாதைக்கான கௌரவம் தருகின்ற சின்னமாகிறது. அவனுக்கு இந்த சின்னமே இல்லை என்றால் பிறகு அந்த வீரனை யார் மதிப்பார்கள்? புரிந்து கொண்டேன் பிரபு, புரிந்து கொண்டேன். தனக்குத்தானே மிகுந்த சக்தி உள்ளவனாக வேண்டும் என்கிற பேராசையால் குருடனாகி விட்டான். பாணாசுரன் மகாதேவ சிவசங்கரர் சொன்ன அறிகுறிக்கு பின்னால் உள்ள சத்தியத்தை பார்க்கவோ புரிந்து கொள்ளவோ இல்லை. இந்த கம்பத்துடனேயே அவன் நிலைத்திருப்பதற்கான பிரியாத உறவு இருக்கிறது. எப்போது கொடிக்கம்பம் நிலைத்திருக்காதோ பிறகு பாணாசுரன் நிலைத்திருப்பதற்கு ஆபத்து வந்துவிடும்.
நான் யுத்தம் செய்யும் வாய்ப்பை பெற்றுவிட்டேன் மகாராணி, யுத்தம் செய்யும் வாய்ப்பை பெற்றுவிட்டேன் மகாராணி, நான் யுத்தம் செய்ய போகிறேன். இந்த வாளின் தவம் வெற்றி பெற்று விட்டதாக எனக்கு தோன்றுகிறது மகாராணி, வெற்றி பெற்று விட்டது. வாளின் தவமாம் அண்ணா? ஆம் மகாராணி, வாளின் தவம்தான். தெரியவில்லை எத்தனை காலமாக இது மயானத்தின் இருண்ட குகையிலே இருந்து கடும் தவம் செய்து கொண்டிருந்ததோ மகாராணி, கடும் தவம் செய்து கொண்டிருந்ததோ. மகாராணி, எனது யுத்தம் செய்யும் விருப்பம் நிறைவேறப் போகிறது, இதை கேட்டு தாம் மகிழ்ச்சி அடையவில்லையா? இல்லை. ஏன் மகாராணி, ஏன்? இதனால்தான். ஏனென்றால் நான் ஒரு பெண், அவளின் மறுவுருவம் மாதாவாகும். அவள் ஈன்றெடுப்பதை தனது கௌரவமாக நினைக்கிறாள். மரணத்தின் இந்த விளையாட்டை தாம் யுத்தம் என்று அழைக்கிறீர்கள் மன்னா, அது எனக்கு எவ்வாறு ஆனந்தத்தை தரும்? யுத்தத்தில் பிணங்களின் குவியல்கள் இருக்கும், இதன் பயத்தினால் எனது இதயம் துடிதுடிக்கிறது மன்னா. ஏன் ஒரு சாதாரண பெண்ணை போல பேசுகிறீர்கள் தாம்? மகாராணி, தாம் ஒரு சாதாரண பெண் அல்ல, தாம் வீரர்களில் வீரனான சிவமைந்தன் பாணாசுரனின் மனைவியாகும். பகவான் சிவசங்கரர் மற்றும் மாதா பார்வதியின் மருமகள் தாம். தமது மனம் இவ்வாறு யுத்தத்தை கண்டு அஞ்சுவது தவறு மகாராணி, மாறாக அதை மகிழ்ச்சியால் வரவேற்க வேண்டும். மகாராணி, எப்போது நான் எதிரி சேனையின் வீரர்களின் மடிந்த உடல்களை குவிக்கிறேனோ, அலறல்களை ஏற்படுத்துகிறேனோ, பிறகு தமது மனது மகிழ்ச்சியால் துடிக்க வேண்டும். மகாராணி, எனது முன்னால் தேவேந்திரன் போன்ற மாபெரும் திறமை வாய்ந்த வீரர்களின் தலை குனிவதை பார்த்து தமது தலை கௌரவத்தால் உயர்ந்து நிற்க வேண்டும் மகாராணி. ஆனால் என்னிடம் தமக்கு அச்சமாக இருப்பதாக சொல்கிறீர்களே. நான் என்ன செய்வேன்? யுத்தத்தின் காரணமாக என் மனம் அமைதியின்றி தவிக்கிறது. ஆனால் யுத்தம் இல்லாமல் எனது மனம் அமைதியின்றி தவிக்கிறது மகாராணி. எனக்கு தோன்றுகிறது நான் இந்த பூலோகத்திலே அல்ல, ஒரு விரிந்த போர்க்களத்திலே நிற்கிறேன் என்று. எனவே மகாராணி, அமைதி எனக்கு போர்க்களத்திலே அழிப்பதற்காகவே இருக்கிறது. எனக்கு தோன்றுகிறது யுத்தமின்றி என்னால் உயிர் வாழ இயலாது என்று. எனது உடலில் இருந்து உயிர் விலகிவிட்டது போல. சுபமான செய்தியும் எனக்கு தோன்றுகிறது, அதாவது எனது மடிந்த உடலிலே கடவுள் வந்து உயிர் தந்தது போல. மகாராணி, இனி யுத்தம் நடக்கும், இனி யுத்தம் நடக்கும் மகாராணி. நான் மகிழ்கிறேன் மகாராணி, இனி யுத்தம் நடக்கும். அதோடு இந்த பூமி எதிரியின் ரத்தத்தினால் புதுமணப் பெண் போல ஆகிவிடும் மகாராணி, நிச்சயம் நடக்கும். யுத்தத்தை பற்றிய எண்ணம் தான் தமக்கு எப்பொழுதும் இருக்கிறது. எதிரியின் ரத்தத்தினால் பூமியை மணப்பெண் போல் மாற்ற விரும்புகிறீர்கள், ஆனால் தமது மகளின் கைகளை அலங்கரிப்பதை பற்றி தாம் ஏன் கவலை கொள்ளவில்லை? இதனால் தான் தமக்கு என் மீது கோபமா மகாராணி? ஆனால் தாம் கோபம் கொள்வதற்கு எந்த அவசியமும் இல்லை. ஏனெனில் பகவான் சங்கரர் மாதா பார்வதியின் ஆசீர்வாதத்தினால் உஷாவின் திருமணம் விரைவிலேயே நடைபெறும். ஆம் மகாராணி, சாட்சாத் மாதா பார்வதியின் வாக்கு இது. அவரே உஷாவுக்காக வரத்தை தேர்ந்தெடுப்பார். பிறகு உஷாவின் திருமணம் எப்போது நடக்கும் அண்ணா? மகாராணி, எனக்கு தோன்றுகிறது யுத்தமும் உஷாவின் திருமணமும் இரண்டுமே ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது என்று. எப்போது எனது கொடிக்கம்பம் அழிக்கப்படுமோ அப்போது யுத்தமும் நடக்கும், அன்று உஷாவின் திருமணமும் நடக்கும் மகாராணி. உஷாவின் திருமணமும் நடக்கும். இன்று திடீரென்று என்ன நேர்ந்து விட்டது? இவ்வாறு மகிழ்ச்சியிலே துள்ளுகிறாய்? சொல்கிறேன், சொல்கிறேன். சித்ரலேகா, நீ எனது ஓவியத்தை வரைந்து விட்டாய். ஆனால் எனது ஓவியத்திற்கு அருகிலே இந்த மீதி இடத்தை யாருக்காக வைத்திருக்கிறாய்? இந்த பாதி இடத்தை நான் உன் கணவருக்காக வைத்திருக்கிறேன்.
உனக்கு எப்போது திருமணம் நடைபெறுகிறதோ பிறகு இங்கே உனது கணவரின் ஓவியத்தை வரைவேன். நான் நினைக்கிறேன் நீ அந்த வாய்ப்பை விரைவிலேயே பெறப்போகிறாய் என்று. உண்மையாகவா? அதனால்தான் இப்படி மகிழ்ச்சியில் சொல்லினாயா? என்னையும் உன்னோடு சுற்ற வைத்தாய். முதலிலே ஏன் சொல்லவில்லை? யார் அந்த பாக்கியசாலி? தெரியவில்லை. தெரியவில்லையா? உனக்கே தெரியவில்லையா? விரைவாக சொல்லிவிடு யார் என்று. உண்மைதான் எனக்கு தெரியாது. மாதா பார்வதி தந்தைக்கு உறுதியளித்தார். அவர் விரைவிலேயே எனக்காக ஏற்றவரத்தை தேர்ந்தெடுப்பதாக. உண்மையா? வாழ்த்துக்கள் உஷா, வாழ்த்துக்கள். பிரபு, பிரபு பாருங்கள், உஷா எத்தனை அழகாக இருக்கிறாள். பிரபு, பிரபு பாருங்கள், உஷா எத்தனை அழகாக இருக்கிறாள். அதைவிட அழகு அவளின் உள் மனதுதான் தேவி. அவளின் உள் மனது எத்தனை தூய்மையானது, களங்கமற்றது. உண்மை இதுதான். மக்கள் ஒருவரின் மனதிற்குள்ளே சென்று பார்க்க முயற்சி கூட செய்வதில்லை. வெறும் வெளித்தோற்ற அழகே அவரின் மனதை மயக்குகின்றது. ஆனால் மனிதன் முகத்தோற்றத்தை விட பெரியவனாகிவிட முடியாது. தாம் சரியாக சொன்னீர்கள் பிரபு. அவர்கள் வெறும் முகத்தோற்றத்தினால் கர்வம் கொள்கிறார்கள். அவர்கள் சில நேரங்களில் தாழ்வாகவும் நினைக்கிறார்கள். தேவி, ஞானிகள் தவம் செய்பவர்கள் மனதின் அழகிற்கு முக்கியத்துவம் தருகிறார்கள், உடலின் அழகிற்கு அல்ல. அவர்கள் அறிவார்கள் உண்மையான அழகு தூய்மையானது. ஏனெனில் தூய அழகானது இறைவனின் கண்ணாடி. கடவுளின் இந்த கண்ணாடி எப்போது மாசுபடுகிறது தெரியுமா தேவி? எப்போது ஆசைகளால் இந்த மாசற்ற தூய்மையான கண்ணாடி மீது அகம்பாவம் வெளிப்படும் பொழுது. அவரின் உள்மனதின் எண்ணங்கள் அவரின் முகத்தின் மீது தெரிகின்ற பொழுது. எவரின் மனது அழகானதோ அவருக்கு அனைத்து சிருஷ்டியும் அழகாக தெரிகின்றது. தேவி, முனிவர்கள் சொல்கிறார்கள், ஆசைகளற்ற அழகானது நான் என்பதை தியாகம் செய்வதால் பெறப்படுகிறது என்று. அதை தியாகம் செய்வது பிரபுவிடம் வேண்டுவதால், முழு பலத்துடன் வேண்டுவதால் பெறப்படுகிறது. தேவி, அழகானது இறைவனின் வரமாகிறது. அது ஒவ்வொருவருக்கும் கிடைப்பதில்லை. இறைவன் சிலருக்கு அதை தருகிறார், சிலருக்கு கிடைப்பதில்லை. அவர் மிகவும் பாக்கியம் செய்தவர். யாரிடம் இறைவன் கருணை இருக்கிறதோ அவர் மீதுதான் அழகினை அவர் பொழிகிறார். ஆம் தேவி. தாங்களை பாருங்கள், உஷாவும் பாக்கியம் செய்தவள் தான். அதனால் தானே அவள் இத்தனை அழகாக இருக்கிறாள். அதோடு பிரபுவின் மைந்தனின் மருமகளாக போகிறாளே. ஆனால் மாதா பார்வதி தேவி உனக்காக எந்த ராஜகுமாரனை தேர்ந்தெடுத்திருக்கிறார்? அவர் எவராக இருந்தாலும் எனக்கு பொருத்தமாக, எனக்கு ஏற்றவராக இருப்பார். உனக்கு உன் கணவரை பற்றி நிறைய ஆசை இருக்கிறதா? இல்லை, ஆசைகள் இல்லை. மாதா பார்வதி மீது நம்பிக்கை இருக்கிறது. நான் அவரின் பக்தை. அவர் தனது பக்தருக்கு நன்மை தான் செய்வார். அவர் எனக்காக பொருத்தமான வரத்தை தான் தேர்ந்தெடுப்பார். இதுதான் எனது நம்பிக்கை. அவர் நிச்சயமாக புகழ் பெற்றவராக இருப்பார். மிகவும் வீரம் மிக்கவராக இருப்பார். என்றுமே உலகின் நன்மை பற்றி நினைப்பவராக இருப்பார். அடுத்தவரின் துன்பத்தை துடைத்து அவருக்கு நன்மை செய்பவராக இருப்பார். அதைவிட மக்களின் வளர்ச்சியை கருதுபவராகவே இருப்பார். இதைவிட முக்கியமான ஒரு விஷயம், அதை நீ மறந்துவிட்டாயே, அது இதுதான். அவர் உன் மீது என்றுமே அன்பை பொழிபவராக இருப்பார். மகாராணி, மகாராணி, எனது கொடிக்கம்பம் அழிந்து விட்டது. மகாராணி, இது எனக்கு யுத்தம் செய்வதற்கான வாய்ப்பு கிடைத்து விட்டது. மகாராணி, நான் யுத்தம் செய்வேன். மகாராணி, நான் யுத்தம் செய்வேன். ஆனால் அந்த கொடிக்கம்பம் இன்னும் அழியவில்லை மகாராஜா. அழியவில்லையா? ஆம், பாருங்கள். Oh.
இது எப்படி நடக்கும்? இது எப்படி நடக்கும்? நான் எனது கொடிக்கம்பம் அழிவதை இப்பொழுது பார்த்தேனே. தாம் கனவு கண்டிருப்பீர்கள். கனவில் தான் நடக்காதவை நடப்பது போல, நடப்பவை நடக்காதது போல மாறிவிடும். இல்லை, எனது கனவு நினைவாகி கொண்டிருக்கிறது, நினைவாகி கொண்டே வருகிறது. இது பற்றி தமக்கு நன்றாகவே தெரியும். இந்த பாணாசுரன் தனது புஜபலத்தினால் என்றுமே நடக்காதவைகளை நடத்தி காட்டியிருக்கிறார். அதோடு எனது கொடிக்கம்பம் அழிந்துவிடும். இது அந்த மகாதேவர் தேவாதி தேவரின் வாக்காகும். அவரின் வாக்கு என்றுமே பொய்யானதில்லை மகாராணி. எனது கனவு உண்மையாகும், உண்மையாகும் மகாராணி. அது சரி, இதில் கவலை கொள்வதற்கு என்ன இருக்கிறது மகாராணி? தாம் யுத்தத்தையே வெறுக்கிறீர்கள், எனவேதான் இவ்வாறு நினைக்கிறீர்கள். தமக்கு என்னுடைய மனநிலை பற்றி புரியவில்லை மகாராணி. கொடிக்கம்பம் அழிவதை பற்றி பார்த்த பிறகே எனக்கு புரிந்தது. அது வெறும் கனவென்று அப்பொழுது எனக்கு தோன்றியது. எனது வாய்வரை வந்த உணவு கை நழுவி விட்டது போல. வாருங்கள், உறங்குங்கள். இல்லை மகாராணி, இல்லை. எனது உறக்கம் நீங்கிவிட்டது. யுத்தம் செய்வதே எனது விருப்பமாகும். ஆனால் இந்த கொடிக்கம்பம் அழியவில்லையே இன்னும். எப்போது வரை இந்த கொடிக்கம்பம் அழியாமல் இருக்கிறதோ என்னால் நிம்மதியாகவே உறங்க முடியாது மகாராணி, உறங்கவே முடியாது. என்னாயிற்று பிரபு, இரவின் இந்த நேரத்திலே தாம் எதை பார்த்து இவ்வாறு திடீரென்று சிரிக்கிறீர்கள்? தாம் பார்க்கவில்லையா தேவி, இந்த மாவீரன் பாணாசுரனின் காரணத்தால் அனைவரின் உறக்கமும் நீங்கிவிட்டது. அதோடு அந்த பாணாசுரனின் உறக்கமும் நீங்கிவிட்டது. ஆம் பிரபு. தேவி, பாணாசுரன் இனி என்றுமே நிம்மதியாக உறங்கவே மாட்டான். பிரபு, இது பாணாசுரனின் துர்பாக்கியம் தானே? ஆம் தேவி, இது பாணாசுரனின் துர்பாக்கியம்தான். அதோடு எவன் ஒருவன் இந்த அறியாமை, சுயநலம், அகம்பாவம் மற்றும் பேராசை என்ற பெயருடைய நான்கு எதிரிகளுடன் நட்பு கொள்கின்றானோ, எவன் இவைகளுக்கு அடிமையாகிறானோ, அவன் துர்பாக்கியத்தால் பாதிக்கப்படுகிறான். ஏனெனில் இது போன்றவர்களுக்கு உறக்கம் இனிமையானதாக இருப்பதில்லை. ஒவ்வொரு இரவு முழுவதும் இரண்டு கண்களையும் இமைக்காமல் இருக்கிறான். பாணாசுரனுக்கும் இதே நிலைமைதான் தேவி. பாணாசுரனின் எண்ணம் மற்றும் கவலையை பார்த்தால் எனக்கு தோன்றுகிறது பிரபு, அவன் வாழ்வின் ஆனந்தத்தையே பறிக்கப்பட்டது போல் இருக்கின்றது. ஆம் தேவி, கவலை எனும் நெருப்பானது ஒரு மனிதனை உயிருடன் எரித்து சாம்பலாக்கி விடுகிறது. பாணாசுரனும் கவலையின் நெருப்பில் எரிந்து கொண்டிருக்கிறான். அவனுக்கு என்ன கவலை என்றால் அவனது துவஜம் என்று அழிக்கப்படுமோ என்று. தேவி, அறியாமை, அகம்பாவம், சுயநலம், பேராசை எல்லாம் வெறும் கவலையைத்தான் உருவாக்குகிறது. அந்த கவலையால் சூழப்பட்டு பாணாசுரன் மற்றும் அவனை போன்ற மூடர்கள் தங்களது கைகளாலேயே தங்களது இன்பத்தை எரித்து விடுகிறார்கள். அதோடு தங்கள் குடும்பத்தினர் உறக்கத்தையும் நீக்கி விடுகின்றார்கள். மந்திரிகளே, நமது கொடிக்கம்பத்திற்கு வணக்கம் செய்யுங்கள். இறுதி வணக்கம். இறுதி வணக்கமா மன்னா? தாம் என்ன சொல்கிறீர்கள்? நான் சரியாகத்தான் சொல்கிறேன் கும்பாண்டா. எனது விருப்பம், எனது இந்த கொடிக்கம்பம் அழிக்கப்பட வேண்டும். எனவே தாம் அனைவரும் இந்த கொடிக்கம்பம் அழிக்கப்படுவதற்கு முன்பே இதற்கு இறுதி வணக்கம் செலுத்துங்கள். மன்னா, தங்களது கொடிக்கம்பம் பெருமை வாய்ந்தது. இதற்கு முன்னால் நாம் அனைவரும் மட்டுமல்ல, உலகம் முழுவதும் உள்ள மிகப்பெரிய வீரர்களும்
மாபெரும் மன்னர்களும் தலைகுனிந்திருக்கிறார்கள். அதோடு அந்த தேவர்களும் கூட இந்த கொடிக்கம்பத்தை மரியாதையோடு வணங்கி இருக்கின்றார்கள். இதிலே எந்த சந்தேகமும் இல்லை கும்பாண்டா. பிறகு தமக்கு ஏன் இப்படி ஒரு விருப்பம்? இந்த கொடிக்கம்பத்தை அழித்து விட்டு எவர் தமக்கு இணையாவார்? மகாமந்திரி கும்பாண்டா, நீ சொல்வது சரிதான். தேவர்கள், தானவர்கள், மனிதர்கள் எவராலும் எனக்கு இணையாக வர முடியாது. எவராவது ஒருவர் இருந்தால் அது அந்த பகவான் சிவசங்கரர் தான். எனக்கும் சிவபெருமானுக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை கும்பாண்டா. நாங்கள் இருவரும் இணையான சக்தி உள்ள இருவரும் வீரர்கள். மன்னா, நம்முடைய இந்த அரிய சக்தி பகவான் சிவபெருமானுக்கு இணையானது. தமக்கு இது நன்றாக தெரியும். அப்படி என்றால் இதற்கு அர்த்தம் இதை எவராலும் அழிக்க முடியாது என்பதுதான். ஆம், இதற்காகத்தான் நான் ஆதிமாதா பார்வதி பகவான் சிவசங்கரரிடம் பிரார்த்தனை செய்தேன். எனது இந்த கொடிக்கம்பம் அழிந்து போகட்டும், அதோடு எனக்கு நம்பிக்கை இருக்கிறது அந்த சிவபெருமான் எனது பிரார்த்தனையை ஏற்றுக்கொள்வார் என்று. எனவேதான் அந்த நம்பிக்கையின் பெயரால் நான் எனது மகள் ராஜகுமாரி உஷாவிற்கு ஒரு புதிய வினோதமான சுயம்பரத்திற்கு ஏற்பாடு செய்துள்ளேன். புதிய வினோத சுயம்பரமா? ஆம், வினோதமான சுயம்பரம். இதிலே இந்த கொடிக்கம்பம் முக்கியமான பங்கு வகிக்கிறது. மகாமந்திரி கும்பாண்டா, நீ உலகத்தின் மூலை முடுக்கெல்லாம் பறைசாற்றி விடு. எனது ராஜகுமாரி உஷாவிற்கு ஒரு சுயம்பரம் நடக்கவிருக்கிறது. அதிலே எந்த ஒரு ராஜகுமாரன் சுயம்பரத்தின் போது இந்த கொடிக்கம்பத்தை அழிக்கின்றானோ, நான் எனது மகள் ராஜகுமாரியின் கைகளை அவனிடம் ஒப்படைத்து விடுவேன். தங்கள் ஆணைப்படியே அசுரவேந்தே. கும்பாண்டா, நான் விரைவில், மிக விரைவில் இந்த கொடிக்கம்பம் அழிவதை பார்க்க விரும்புகிறேன் கும்பாண்டா. செல், பறைசாற்றி விடு. பிரபு, நான் நினைக்கிறேன் பாணாசுரன் பைத்தியமாகி விட்டான் என்று. அவன் தனது கௌரவ சின்னத்தை, அதாவது அக்னி துவஜத்தை அழிப்பதற்காக ஆர்வமாக உள்ளான். தேவி, எப்பொழுது அழிவு காலம் நெருங்கி வருகிறதோ அப்பொழுது மனிதர்களும் தானவர்களும் அனைவரின் புத்தியும் வேதலித்து விடுகிறது. அந்த வேதலித்த புத்தி சரியான பாதையிலே செல்லவே செல்லாது. பாணாசுரனுக்கும் இதே நிலைமைதான் தேவி. தேவி, எப்பொழுது மனிதர்கள் தானவர்களின் தலை பொருட்செல்வத்தின் முன்னால் பணிவோடு குனிகிறதோ அந்த பொருட்செல்வமானது அவனுக்கு ஆசீர்வாதம் அளிக்கிறது. ஆனால் எப்போது இந்த தலை நிமிர்ந்து கர்வம் கொள்கிறதோ, அதோடு பொருட்செல்வத்தை அவமானப்படுத்தும் குற்றத்தை செய்கிறதோ, அப்போது இதே பொருட்செல்வமானது அவனுக்கு கடும் தண்டனை அளிக்கிறது. தேவி, தண்டனை தருகிறவன் சில குற்றங்களை மன்னிக்கவும் செய்கிறான். இருந்தும் அளவற்ற குற்றங்களுக்கு மன்னிப்பு கிடைப்பதே இல்லை. மகாதேவருடன் தன்னை இணையாக நினைத்துக் கொண்டிருக்கும் இந்த மூட பாணாசுரனுக்கு மன்னிப்பல்ல, தண்டனையே கிடைக்கும். மன்னா, தாம் ஏன் இப்படி ஒரு பறைசாற்றினீர்கள்? மன்னா, ஒவ்வொரு வீரனும் தனது கொடிக்கம்பத்தை பாதுகாக்க தனது உயிரையே பணயமாக வைக்கிறான். ஆனால் தாமோ தமது கொடிக்கம்பம் அழியும் விருப்பத்திற்கு அடிமையாகி விட்டீர்களே. தனது கொடிக்கம்பத்தை அழிக்கும் விருப்பத்திற்கு அர்த்தம் என்னவென்றால், தனது கைகளாலேயே தனது கால்களை வெட்டிக் கொள்வதைப் போல, அதாவது தன்னையே அழித்துக் கொள்வது போலாகும். ஆனால் இந்த கொடிக்கம்பம் சாதாரண விஷயமல்ல ராஜகுமாரி உஷா. மன்னர் இந்த விஷயத்தை ஏன் புரிந்து கொள்ள மறுக்கிறார்? இந்த கொடிக்கம்பத்தை சாட்சாத் சிவமைந்தன் கார்த்திகேயன் அசுரவேந்தனுக்கு அளித்தார். இந்த கொடிக்கம்பம் மூலமாகவே சுயம்பரம் நடைபெறும். இதிலே கெடுதல் என்ன மகாராணி? ஆனால் மாதா பார்வதியின் வாக்குறுதி என்னவாகும் அண்ணா? அவர் நமது ராஜகுமாரி உஷாவிற்கு வரம் தேடுவதாக வாக்களித்தாரே. எந்த ராஜாவோ ராஜகுமாரனோ கொடிக்கம்பத்தை அழிப்பதாக வந்தாலும் அதிலே ஒருவனால் தான் கொடிக்கம்பத்தை அழிக்க இயலும்.
யவன் மாதா பார்வதியின் எண்ணப்படி உஷாவிற்கு பொருத்தமானவனாக இருப்பானோ? எனவே உஷா அந்த வீரமிக்க ராஜகுமாரனின் கழுத்திலே மாலை அணிவிப்பாள். இவ்வாறே சுயம்பரத்தின் காரணமாக மாதா பார்வதியின் வாக்கு என்றுமே பொய்யாகாது. உஷா, இங்குள்ள ராஜகுமாரர்களிலே யாராவது உன் மனதை மயக்கிவிட்டாரா என்ன? இதோ பார் உஷா, நீ தப்பான ராஜகுமாரனுக்கு உனது மனதை பறிகொடுத்து விடாதே. சித்ரலேகா, உண்மைதானே? எந்த ராஜகுமாரன் கொடிக்கம்பத்தை அழிக்கிறானோ அசுரவேந்தர் அவர் கைகளிலே தனது மகளை ஒப்படைப்பார். அசுரவேந்தே, ஏ அசுரவேந்தே, சுயம்பரம் தொடங்குவதற்கு ஆணையிடுங்கள். ஆணையிடுகிறேன். வீரத்திலே சிறந்த ராஜகுமாரர்களே, அசுரவேந்தர் இன்று தனது ராஜகுமாரிக்கு விரோதமான சுயம்பரத்தை வைத்திருக்கிறார். ராஜகுமாரி உஷாவின் கைகளை பிடிப்பதற்கு ஆசைப்படுபவர்கள் எந்த ராஜகுமாரனோ அவன் அசுரவேந்தனின் ஒரு நிபந்தனையை நிறைவேற்ற வேண்டும். அதை தமக்கு முன்னமே அறிவித்திருக்கிறோம். இந்த கொடிக்கம்பம் இப்போது தாம் பார்க்கிறீர்களே, அது திரிலோகத்தின் வீரன் சிவமைந்தன் மன்னர் பாலாசுரனுடைய கொடிக்கம்பமாகும். அதோடு நிபந்தனையின்படி தாங்கள் இந்த கொடிக்கம்பத்தை அழிக்க வேண்டும். கவலை கொள்ளாதீர்கள், இதுதான் சுயம்பரத்தின் நிபந்தனையாகும். தாம் அனைவரின் முன்னால் ஆயுதங்கள் வைக்கப்பட்டுள்ளன. எந்த ஆயுதத்தால் தாங்கள் கொடிக்கம்பத்தை அழிக்க நினைக்கிறீர்களோ அந்த ஆயுதத்தை பயன்படுத்தி தாம் கொடிக்கம்பத்தை அழிப்பதற்கு முயற்சி செய்யலாம். தங்களிடையே எந்த பாக்கியசாலி ராஜகுமாரன் இந்த கொடிக்கம்பத்தை அழிக்கிறானோ அவனுக்கு அசுரவேந்தனின் அழகிய மகள், அதாவது ராஜகுமாரி உஷா, மணமாலை சூட்டுவாள். சித்ரலேகா, என்ன விஷயம் ராஜகுமாரி? இந்த கொடிக்கம்பத்தை அழிக்கக்கூடிய ராஜகுமாரன் மாதா பார்வதியின் விருப்பத்தின்படி இல்லை என்றால், அதோடு நானும் அவருக்கு மணமாலை அணிவித்து விட்டால் அவ்வாறு நடக்கக்கூடாதல்லவா? உண்மைதான் உஷா, நீ மனதார மாதா பார்வதியிடம் பிரார்த்தனை செய். அந்த ராஜகுமாரனை கொடிக்கம்பத்தை அழிக்க வேண்டும். எவரை மாதா பார்வதி உனக்காக தேர்ந்தெடுக்க போகிறாரோ? நீ சொல்வது சரிதான் சித்ரலேகா. நான் வேதனைப்படும் கவலைப்படும் இந்த நேரத்திலே மாதா பார்வதியிடமே சரணம் அடைய வேண்டும். மகாமந்திரி கும்பாண்டரே, இன்னமும் இதிலே தாமதிக்காதீர்கள். நான் இந்த கொடிக்கம்பம் விரைவாக, மிக விரைவாக அழியப் போவதை காண விரும்புகிறேன். தாம் ராஜகுமாரர்களுக்கு நிகழ்ச்சி தொடங்குவதற்கு அறிகுறியை செய்யுங்கள். தங்கள் அழைப்படியே மன்னா. ராஜகுமாரன் துர்முகன், சூரபுரத்தின் ராஜகுமாரன். இவன் மாபெரும் தீமை செய்யும் கொடுங்கோலன்.
ஆதிசக்தி மாதா பார்வதி, நான் தம்மை சரணமடைந்து விட்டேன். தாம்தானே எனக்காக வரத்தை தேர்ந்தெடுப்பதாக வாக்களித்தீர்கள். எனக்கு சொல்லுங்கள், இது போன்ற கொடுங்கோலனோடுதானா எனக்கு திருமணம் நடக்கும்? எனது எதிர்காலம் தமது கைகளில் தான் உள்ளது மாதா. அவர்களே, எனக்கு நன்மையை செய்யுங்கள், எனக்கு நன்மையை செய்யுங்கள் மாதா. உஷா, உனது பிரார்த்தனையை மாதா பார்வதி ஏற்றுக்கொண்டு விட்டார் என நினைக்கிறேன். இவன் அதிரத போரின் ராஜகுமாரன் நிஷம்பன், மாபெரும் அநியாயம் செய்யும், தீமை செயல் செய்யும் கொடுங்கோலன். போகங்களிலே மூழ்கி பேராசை எண்ணம் கொண்டு என்றுமே திருப்தி இல்லாமல் இருப்பவன். அம்மா, எனது கௌரவத்தை காப்பாற்றுங்கள், எனது கௌரவத்தை காப்பாற்றுங்கள் மாதா. கும்பாண்டா, இங்கே என்ன நடக்கிறது? என்ன நடக்கிறது கும்பாண்டா? கும்பாண்டன் வில்லை இத்தனை சுலபமாக எடுத்து விட்டானே! ஆனால் இதே வில்லினை எடுப்பதற்காக அந்த ராஜகுமாரன் கீழே விழுந்து விட்டான். ஆச்சரியமாக இருக்கிறது. இவன் பத்ரபுரியின் ராஜகுமாரன் வீரபத்ரன். முதலிலே வந்த ராஜகுமாரர்களை விட அதிக கொடுமைகள் செய்யும் பாவி. Thank you.
ஏ அசுரவேந்தே, இந்த சுயம்பரம் எங்களை அவமானப்படுத்துவதற்காகவா? அனைத்து அஸ்திரங்களும் இந்த அனைத்து ஆயுதங்களும் மாயங்களாகும். எங்களால் தான் இதை எடுக்கவே முடியவில்லை. அதனால் தான் அப்படி சொல்கிறோம். இல்லை ராஜகுமாரர்களே, தம்முடைய சந்தேகங்கள் வீணானவை. இவைகள் மாயங்கள் நிறைந்ததல்ல. அதோடு தம்மை அவமானப்படுத்துவதற்காக எனது மகளின் சுயம்பரத்தை ஏற்பாடு செய்யவில்லை. உண்மையாகவே உமது மகளின் சுயவரத்தை செய்ய நினைத்தால் நாங்கள் எங்களின் அஸ்திரத்தாலேயே இந்த கொடிக்கம்பத்தை அழிப்பதற்கு அனுமதி தாருங்கள். அனுமதி தாருங்கள். அனுமதி தருகிறேன். திசைகளின் ராஜகுமாரர்கள் எனது இந்த கொடிக்கம்பத்தை அழிப்பதிலே வெற்றி பெறவில்லை என்றால் என்ன? நானே சென்று இந்த கொடிக்கம்பத்தை அழித்து விடுகிறேன். சற்று நில்லுங்கள் மன்னா. இல்லை கும்பாண்டா, இல்லை. என்னை எவராலும் தடுக்க இயலாது. நான் இந்த கொடிக்கம்பத்தை அழித்தே தீருவேன். இல்லை மன்னா, நில்லுங்கள். ஒருமுறை மீண்டும் எண்ணி பாருங்கள். இல்லை கும்பாண்டா, இல்லை. நான் யோசித்து விட்டேன். எனக்கு யுத்தம் வேண்டும். அந்த யுத்தத்திற்காக இந்த கொடிக்கம்பம் அழிய வேண்டியது மிக முக்கியமாகும். எனவே நான் இந்த கணமே இந்த கொடிக்கம்பத்தை அழிக்கப் போகிறேன் கும்பாண்டா. ஜெய் மகாதேவா! ஏ பாணாசுரா, ஏ பாணாசுரா, சிவமைந்தன் கார்த்திகேயன் உனக்களித்த இந்த அக்னிக் கம்பம் வழிவதற்கான நேரம் இன்னும் வரவில்லை. அந்த நேரம் வரும்பொழுது அப்பொழுது இந்த கம்பம் அழிக்கப்படும். உனக்கு பயங்கர யுத்தம் செய்யும் வாய்ப்பு கிடைக்கும். நீயே இதை அழிப்பதற்கான முயற்சிகளை செய்யாதே. ஏனெனில் இது தேவாதி தேவனான மகாதேவருக்கு அவமானம். கிருஷ்ணா